ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஃபேமிலி விளாக்ஸ். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்களால் ஞாபகத்து இருக்கான், நான் தான் சிவக்கண்ணன். பக்கத்துலேருந்து விஜயலட்சுமி உட்காந்துட்ருக்காங்க. ஸோ எங்களெல்லாம் மறந்துருப்பீங்க ஒரு சில பேர் மறக்காமல் ஏன் வீடியோ போடலை போகலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணி, அதாவது மொபைல் நம்பரில் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதாவது நலுங்கு மாவு வாங்கலனாலும் எங்களை வந்து விசாரிச்சுக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால் நாங்கள் எப்படி போனோமோ அதே மாதிரி திரும்பி வரல, கொஞ்சம் டேமேஜாக தான் வந்திருக்கோம். இந்த மடிப்பு ஏன் இந்த மாதிரி துணியில் வந்து ஒரு மூட்டை கட்டுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக வந்து கமெண்ட்ஸில் வந்துட்டு எப்படிங்க நீங்கள் வந்துட்டு துணியில் வந்துட்டு மூட்டை கட்டிகிட்டு இருக்கீங்க, ஏன்னா நாங்கள் வந்து வீடு காலி பண்ண போகிறோம், எங்களுக்கு வந்து எப்படி கட்டுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த வீடியோ பாருங்கள். அதுக்குன்ட்டு இவ்வளோ பெரிய மூட்டையாக கட்டுவீங்க கேட்டிங்கன்னா, இது ஒரு மூட்டை கிடையாது, மொத்தம் வந்துட்டு அது மாதிரி ஒரு 10-15 மூட்டை வந்துச்சு. அதில் 3-4 மூட்டையை வந்து கொடுத்துட்டோம். அதே மாதிரி வந்துட்டு எங்ககிட்ட நிறைய துணியில் இருந்தது, கொஞ்சம் நல்ல துணியாகவே. ஸோ அதனால் வந்துட்டு இங்கே வந்து இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து கொடுக்கலான்னு சொன்னோடனே அங்கே ஒரு ஃபேமிலியாக வந்தாங்க. இவங்களும் அவங்க அப்பா போல இருக்குது, அவங்களுக்கு வந்து அப்படியே மூட்டை எடுத்து கொடுத்தாச்சு, நீங்களே எடுத்துக்கோங்கன்னு. அவங்க அதை வந்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற, அதாவது நம்மளுக்கு வந்து போட முடியாது ஆனால் துணி நல்லாயிருக்கும், அதை நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அப்புறமா போட்டுக்கலாம் வச்சுருப்பீங்க. அதெல்லாம் வெயிட் லாஸில் இப்போ இதுக்கு மேலாம் ஆகாது, ஆகும் ஆனால் அந்தளவுக்கு ஆகாது. அதனால் நல்ல துணியாக, அந்த துணி நல்லா இருக்கும்போதே வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களும் யூஸ் பண்ணிப்பாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அப்படியே எடுத்துகிட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்து கிளம்பி போனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பக்கத்தில் இருக்கிற விஜி பேசுவாங்க இப்போ. இல்லை, இவங்களுக்கு கொடுத்து அனுப்பினப்போ அந்த பக்கத்தில் நிறைய பேர் பார்த்தாங்க. அதனால் நாங்கள் இவங்ககிட்ட என்ன சொன்னோம், அங்கே போய் தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னோ, ஆனால் அவங்க பண்ணாங்களான்னு தெரில. அதுக்கப்புறம் நம்ம எங்கே இப்போ போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, எல்ஐசி அப்படின்னாவே வந்துட்டு முதல்ல வந்து எல்ஐசி மட்டும் தான் ஞாபகத்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் கிளாஸாக அது இதுன்னு வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன் பட்டர் ஜாம், அதுதான் வந்து இப்போ எல்லாருக்குமே ஞாபகத்தில் இருக்குது, நிறையா சூப்பராக இருக்கும். அங்கே தான் வந்து பசங்களை ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்டு போகிறேன். இதுக்கு முன்னாடி நானும் விஜய் நிறைய டைம் வந்திருக்கும் இந்த இடம் தான். ஸோ ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதுவும் யூடியூபாலே நிறைய ப்ராப்ளம் ஆகிடுச்சிது. ஸோ இங்கே வந்துட்டு பன் பட்டர் ஜாம் சாப்பிட்லாம், அப்படியே வந்துட்டு மட்டன் சமோசா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். மட்டன் சமோசா 4 பீஸ் தான் நினைக்கிறேன், 80 ரூபா, ஒரு பீஸ் 20 ரூபா, அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க மட்டன் 1 கிலோ எவ்வளோ போச்சு. இல்லை, டேஸ்ட்டு கூட நார்மல் சமோசா மாதிரி இருந்துச்சு, உள்ள அந்த பீஸ் இருக்கிற மாதிரி. ஒருவேளை நார்மல் சமோசா தான் மட்டன் சமோசான்னு கொடுக்குறாங்களோ, அப்படி தான் கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் பன் பட்டர் ஜாம் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு டீயை சாப்பிட்டோம். டீயும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, அதெல்லாம் குறைய சொல்ல முடியாது, நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் ஸ்பெஷல் என்னென்னா, இதில் இருக்கிற அந்த ஜாம் வந்துட்டு நார்மலாக இப்போ இருக்கிற ஜாம் கிடையாது. நம்மளாம் சின்ன வயசில் வந்துட்டு இந்த பேக்கரியில் வந்து ஒரு ஜாம் சாப்பிட்ருப்போம், சூப்பராக இருக்கும், அந்த ஜாம் தான் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. நான் ஜாம் மட்டும் தனியாக கிடைக்கும்னு கேட்டேன், நான் பண்ணு தரேன், அதில் இருக்கிறத வந்து நக்கி சாப்பிட்டுக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்காக வேணான்னு சொல்லி நாங்கள் வந்து இந்த பன் பட்டர் ஜாம் வாங்கினோம். சூப்பராக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. விஜி பார்த்துக்கிட்டே இருக்கியா வாய? இல்லை இல்லை, பன் பட்டர் ஜாம் பார்த்துட்டு அந்த ஒரு ஜாமே நாங்கள் ஒரு பண்ணே வந்துட்டு ஆள் கொண்டுன்னு சாப்பிட்டோம், ஆனால் அதுவே தகட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒன்று வாங்கி ரெண்டு பேர் ஷேர் பண்ணி ஒரு டீ குடித்தா ஓகே, ஆனால் ஒரு பண்ணு ஃபுல்லாக சாப்பிட்டு ஒரு டீ குடிக்கணும் அப்படின்றது வந்துட்டு ஒரு சாதாரண மனிதனால் முடியாது அப்படின்னு. முடியும், நானும் ஒரு பண்ணு தனியாக சாப்பிட்டேன், பக்கத்தில் வந்து யாதை வந்து முடியாதுன்னு சொன்னால் ஒரு பீஸ் அவங்களையும் எடுத்து சாப்பிட்டேன். எனக்கு அப்போ முடியல. பிடிச்சவங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அது என்ன ஓகே தான். அப்புறம் வந்துட்டு நான்லாம் அந்தளவுக்குலாம் ஸ்வீட், நமக்கு காரம் தான் எப்பயுமே, நமக்கு பிரியாணி அதுலேயும் ஸ்பெஷலு. இப்போ என்ன தரமா சொல்லியிருக்கோம், முட்டை மிட்டாய் வாங்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப வெறியோடு வந்தேன், ஏன்னா 108 நாளுக்கு அப்புறமா வந்து முட்டை மிட்டாய் வாங்கணும் தான். அது முடிஞ்சே வந்து கிட்டத்தட்ட 20-30 நாள் மேலே ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து பன் பட்டர் ஜாம் சாப்பிட்டுட்டு அந்த முட்டை மிட்டாய் கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். இது எங்கே அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம நியூ காலேஜ்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த கடை இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் காரில் போனதுனால நான் கார்லேயே இருந்தேன், அந்த இடத்த பார்க்க முடியாமல் போச்சு. ஆனால் விஜி போயிட்டு பார்த்தா அங்கே பார்த்தா இந்த மாதிரி இங்கே மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க, ஃபுல்லாக முட்டை மிட்டாயாக தான் இருக்குது, போயிட்டே இருக்கும் போல இருக்கு. அது ஃபுல்லாக முட்டை மிட்டாய், அதெல்லாம் காலியான ட்ரீ. அதுவும் 1/2 கிலோ வந்துட்டு 125 ரூபா. ஸோ நாங்கள் வந்து 1/2 கிலோ வாங்கினோம், 1/2 கிலோ வரும்போதே பார்த்திங்கன்னா காலி ஆகிப்போச்சு, பத்தலை. அதுக்கப்புறம் ஆன்லைனும் இருக்குன்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்து அப்புறம் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் நம்மளுக்கு வந்துட்டு 1 கிலோ வந்து 600 ரூபா போட்டிருக்காங்க, அது வந்து 2 நாள் ஆகும், ஃப்ரீ டெலிவரி தான். சப்போஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம இடத்துக்கேற்ற மாதிரி 40 ரூபா 50 ரூபா அந்த மாதிரிலாம் கணக்கு வருது. பட் வேறு லெவல் டேஸ்ட்டு, உண்மையிலேயே வந்துட்டு ஒர்த்தானது. நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக ரொம்ப அழகாக சூப்பராக செமையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே, அங்கேருந்து பீச் பக்கம் தானே மெரினா பீச். அதாவது நாங்கள் எப்படின்னா எதுக்குமே பிளான் பண்ண மாட்டோம், சும்மா வருவோம், காற்று வாக்கில் அவட்டோம்னா பிளான் வரும். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இடம் தான் மெரினா பீச். இந்த மெரினா பீச்சுக்கு மோஸ்ட்லி நாங்கள் ஏன் வந்துட்டு ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு யோசிக்க மாட்டோம்னா, அது ரொம்ப தூரம். இந்த நடக்கிற மண் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பீச் இருக்குல்ல அதுக்கும் இந்த இடத்துலேருந்து நடக்கிறதுக்கு ரொம்ப தூரம், நடுவில் அந்த மண் வந்து இருக்கிறதால அப்படியே டயர்டாகிடும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ண யோசிச்சிட்டே போனோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இடம் போட்டிருக்காங்களா அந்த இடத்துல பீச்சில், அங்கே வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் சொல்லிட்டு போய் அதை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போனோம். அதாவது என்ன ஒரு விஷயம்னா, நம்ம அப்படி நடக்கிறதுக்கு அந்த பாதையெல்லாம் கூட நம்ம நடந்து போயிடுவோம், பட் வீல் சேரில் கால் நடக்க முடியாமல் ஒரு சில பேர்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் எப்படி வந்துட்டு போய் பீச்சை பார்ப்பாங்க?
ஸோ அதுக்காக இங்க பாருங்க மாற்று திறனாளிகளுக்கான பாதை மரப்பாதை அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு, உண்மையிலே நல்ல விஷயம். ஏன்னா நான் இந்த வயசானவங்க நடக்கிறது அப்படியே நீங்க நடக்கிறீங்க கேட்காதிங்க, அங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம். அது இல்லாமல் மெயினாக உங்களுக்கு வீடியோவில் இதை காட்டலாம், இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது, நீங்கள் வயசானவங்க யாராவது கூட்டிகிட்டு போகணும்னு நினைப்பீங்க, ஆனால் எப்படி அப்படின்றதெல்லாம் யோசிப்பீங்களா, அதுக்காக நாங்கள் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் அந்த வீலில் வந்து நிறைய பேர் வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள் இருந்தாலும் சரி கொஞ்சம் டிசபிலிட்டி இருப்பாங்க, ஒரு ஹோம்லேருந்து ஒரு நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாருமே கீழே உட்காந்துருக்காங்க பாருங்க. அவங்க எல்லாருமே அந்த ஹோம்லேருந்து வந்தவங்க தான், சூப்பராக வந்து உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இதை பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி இந்த பீச்சில் இப்படி ஒரு பண்ணது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த மாதிரி சூப்பராக பண்ணது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் அழகாக வந்துட்டோம், நடந்த சூப்பராக. அதுக்கப்புறம் தான் பக்கத்துலேயே பீச்சு போய் தண்ணியில் நின்றுட்டு திரும்ப இந்த பக்கமே வந்துட்டு நல்லா இருந்தது, ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஏன்னா வயசானவங்க மண்ணில் நடக்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் வளர்க்கும் போது வந்து மண் விளையாட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த பாதை வந்துட்டு அந்த மெயினில் போடலை, கொஞ்சம் தள்ளி தான் போட்டுருவோம். ஏன்னா மெயினில் போட்டால் எல்லாருமே போவாங்க, அப்போ கொஞ்சம் வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், அதனால கொஞ்சம் தள்ளி தான் போட்டிருக்காங்க. யாரை தள்ளிட்டு போனாங்க, அந்த பாதையை தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த லைட் ஹவுஸுக்கும் ரொம்ப நாளாக போகணும்னு நினைக்கிறேன், பட் வந்துட்டு போக முடியல. ஸோ இன்னொரு நாள் கண்டிப்பாக போய் ஆகணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஏற்கனவே வந்துட்டு அன்றைக்கி திங்ஸை எடுத்து வச்சோம், அவங்க வருவாங்கன்னு பார்த்தா அவங்க வரல, ஏமாற்றிட்டாங்க. அதாவது அடுத்த நாள் வேறு வேலைக்கு போயிட்டாங்க. ஸோ அதனால் மறுபடியும் வந்து மீதி இருக்கிற அடுத்த நாள் காலையில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் அப்புறம் எல்லாத்தையும் பண்ணிவிட்டோம், அவங்க வந்துட்டாங்க. முதல் நாளே நாங்கள் எடுத்து வச்சுட்டோம், பட் ஆள் இல்லை, அதனால் வெளியே போயிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஆள் வர ஆரம்பித்தாங்க, உட்கார கூட இடம் இல்லாமல் இதெல்லாம் வந்து யாதோ வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம், வந்து போயிட்டோம். மறுபடியும் இதில் இது இப்போ எப்படின்னா, ஆக்சுவலாக கரெக்டாக வீடு காலி பண்ணி போய் இன்னொரு வீட்டில் இருந்து அப்படி பண்ண மாதிரி தான் கணக்கு இது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அதை விட கொஞ்சம் இது அதிகம், ஒர்க் அதிகம்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம இங்கேருந்து காலி பண்ணிட்டு போய்ட்டோம்னு வச்சிங்களேன், அங்கே போய் அடுக்கிற வேலை மட்டும்தான். ஆனால் இங்கேருந்து மூவ் பண்ணுறது, அங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறது, மேலே தூக்கி வைக்கிறது, கீழே தூக்கி வைக்கிறது, ஒரே டைமில் ரெண்டு வீடு மாறின மாதிரி ஆகிப்போச்சு. நிறைய நடுவில் மொபைல் எடுக்கலை, என்னால் வீடியோ ஏதாவது ஒரு ரூம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னா அங்கே வச்சு போடலாம், நெட்டு கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, மொபைலில் கூட எடுத்து பண்ண முடியாது, ஏன்னா அங்கே ஏகப்பட்ட வேலை அந்த மாதிரி இருந்ததால் எதுவும் பண்ண முடியல. ஸோ அதனால் அப்படியே போச்சு. இந்த பாத்ரூம் பார்த்திங்கன்னா நாங்கள் பெட்ரூம்ல ஒரு பாத்ரூம் வச்சு யூஸ் பண்ணாமலே இருந்தது, ரொம்ப கொடூரமாக இருக்கும். ஆனால் கழுவி தான் மூடி வச்சுட்டோம், ஆனால் யூஸ் பண்ணவே இல்லை, அதனால் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுவுமே பார்த்தீங்கன்னா எண்டிங்கில், அதாவது உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு வீடியோவில் அது எப்படி இருக்குது அப்படின்றதும் உங்களுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக ஒரு கிளீனிங் ப்ராசஸ்லாம் பண்ணி செமையாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் என்ன அப்படின்றத வந்துட்டு நாளைக்கு நாளன்னைக்கு வீடியோவில் உங்களுக்கு காட்டுவேன், உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இதில் ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா அதில் நிறைய விஷயம் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏமா இதெல்லாம் முன்னாடி நீ சொல்லணும், இப்போ முடியும் போது சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு தான் முடிய போகுது, பார்க்குறவங்களுக்கு எப்பயா தேவைப்படலாம். அங்கே காலி இருந்துச்சு அங்கே மூவ் பண்ணிட்டோம் இப்போ வந்து ஹாலுக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. ஹாலுக்கு கிச்சனுக்கு இந்த ரெண்டு இடம் மட்டும்தான் அடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதை வந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. கலரும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது என்ன கலரு, லைட் எல்லோ, அதாவது கிட்டத்தட்ட ஒயிட் மாதிரி, லைட் எல்லோ ஆஃப் ஒயிட். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஐவரியா, அந்த ஐவரி கலர் இருந்துச்சு, பட் இப்போ அது வேணான்னு சொல்லிட்டு அது வந்து ஓனர் சூஸ் பண்ணது. நமக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வேறு கலர் ரெட் கலர் கொடுத்துருப்பேன். விஜிலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைல்ஸ் கலரில் கொடுக்க சொல்லுங்கள், ரெட்டு கலரில் கொடுத்துருப்பேன். கிச்சனையுமே எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு, திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. ஆனாலும் அவங்களுக்கு அப்பப்போ டீ போட்டு கொடுக்க சொன்னாங்கன்ட்டு ஒரு சில பொருட்கள் மட்டும் நாங்கள் கிச்சனில் வச்சுருந்தோம். டீ போட்டதுனால தான் பிரச்சனையே பாவம். அதுக்கப்புறம் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டு ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ பண்ணி கொடுத்தாச்சு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க பாதி வேலை செஞ்சாங்க, மீதி வேலையை நாங்கள் செய்கிற மாதிரி ஆகிடுச்சு. இடம் காலியாக இருந்ததுன்னா அவங்க ஃபுல்லாகவே முடிச்சுட்டு எங்களுக்கு மீதி ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நாங்களாம் இருக்கிறதெல்லாம் அவங்க வேலையை மட்டும் முடிச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் மீதி வேலை நம்ம பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்துட்டு நாங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்துட்டு மீதி ஒர்க்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டுறோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க மறக்காமல் சொல்லுங்கள், நாங்கள் நல்லாயிருக்கோம், நாங்கள் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணோம். ஆமாம், நீங்களும் உங்களை மிஸ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சந்திக்கலாம், அது வரைக்கும் பாய் பாய் நண்பர்களே.